இந்த விழாவிலே கலந்து கொண்டு மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அண்ணன் பாக்யராஜ் அவர்களே, தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க செயலாளர் தம்பி பேரரசு அவர்களே, இங்கே பார்த்தா நம்ம இயக்குனர் சங்கத்தோட இசி மீட்டிங் மாதிரி இருக்குது. எல்லாத்தையுமே கூப்பிட்டார் போட்டுருக்கேன். ராஜகுமாரன் அவர்களே, டிகேஎஸ் அவர்களே, அப்புறம் யார், நானே, சுரேஷ் அவர்களே, அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களே, இந்த விழாவை வாழ்த்த வந்திருக்கும் பெரியோர்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, பாரதி மோகன் வந்து இவ்வளோ பெரிய கூட்டத்தை சேர்த்துவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதே கூட்டம் தியேட்டருக்கு போச்சுன்னா காளிங்கராயன் பெரிய சூப்பர் ஹிட் ஆகிடும். அது அவர் திமுகவில் இருந்தாலும், திமுக தானேப்பா, பக்கத்தில் ஒரு ஆன்மீக சுவாமிஜியையும் வச்சுருக்காரு. ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர்ன்றதை காட்டிட்டார். நிச்சயம் வந்து இது ஒன்று கை கொடுக்கலனாலும் ஒன்று கை கொடுத்துருவோம். அப்புறம் சாமிஜியும் சொன்னாங்க, அவரும் நம்ம கி வீரமணி ஐயாவும் நெருக்கமான நண்பர்கள்னு. இது ஒரு நல்ல விஷயமாக தெரியுது. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு இறை வழி இறை நம்பிக்கை உள்ளவர்கள், இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் அப்படின்னு தான் பிரிக்க முடியுமே தவிர, அந்த இரண்டு பேரும் நண்பர்களாக இருக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை. ஸோ அந்த மனிதநேயத்தை சமன் செய்து கொண்டிருக்கும் பெரியவர்கள் எல்லாம் அமைந்திருக்கும் இந்த மேடையில் ஹீரோயின் ஹீரோ எல்லாரையும் கொண்டாந்து சேர்த்தது ஒரு பெரிய விஷயம். படத்தை பார்த்தேன், ட்ரெய்லரு சாங்கெல்லாம் போட்டு கலக்கியிருக்காரு. திருப்ப திருப்ப போட்டு நம்மளை பார்க்க வச்சு அப்படியே இங்கேயே சூப்பர் ஹிட் பண்ணிடலான்ற முடிவோடு அவர் எடுத்த முயற்சிகளுக்கு எனது வாழ்த்துக்கள். இது வந்து அந்த ஆதிவாசி கிராமங்களில் நடக்கக்கூடிய வன்முறைகள், பெண் கொடுமை இல்லையா, பெண் வன்கொடுமை, அது போன்ற பாலியல் பலாத்காரங்கள், அதை விட அரசு அவர்களுக்கு கொடுத்த நிலத்தை அடுத்தவன் ஆட்டையே போடுவது, இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வைத்து இது பண்ணியிருக்கிறது நல்லாவே தெரியுது. இது இன்றைக்கி நேரத்தில் எப்போ நம்ம சுதந்திரம் வாங்கினோமோ அந்த காலத்திலிருந்தே ஆதிவாசிகளுக்கும் ஆதி திராவிடர்களுக்கும் மலைவாழ் மக்களுக்கும் வந்து அரசு வந்து செய்த நிறைய நற்பணி விஷயங்கள் என்னென்னா, அவங்கவுங்களுக்கு உண்டான ஒரு நிலத்தை கொடுத்து அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவதற்காக செய்த விஷயங்களையெல்லாம் அரசியலிலே கோலோச்சி கொண்டு முன்னணியிலே இருப்பவர்கள் எல்லாம் தங்களுடைய பவர் என்று சொல்வார்களே, அந்த பவரை யூஸ் பண்ணி அந்த மக்களை நசுக்கி அவர்களுடைய உடைமைகளை எடுத்துக்கொள்வது, அவர்களுடைய சொத்துக்களை விழுங்கிக் கொள்வது, கடன் கொடுத்து வட்டிக்காக அதை வந்து தங்கள் பெயரிலே மாற்றிக்கொள்வது போன்ற கொடுமைகள் அன்று முதல் இன்று வரை நடந்து கொண்டு தான் இருக்கிறது. சரி, இது வந்து அது வந்து ஒரு அரசியல் களத்தில் பேச வேண்டிய ஒரு விஷயம், அதை வந்து இவர் பேசியிருக்காரு. அது வந்து ஆன்மீகத்தின் மூலமாக இதை வந்து சரி செய்கிறாரா இல்லை அரசியல் ரீதியாக சரி செய்கிறாரா இந்த கதையில் அப்படின்றது முழு படத்தையும் பார்த்தா தான் தெரியும். ஆக ஒரு பெரும் முயற்சிக்கு நடுவில், பெரிய போராட்டத்துக்கு பின்னால் இந்த காளிங்கராயன் திரைப்படத்தை உருவாக்கி இருப்பதாக சாமிஜி அவர்கள் கூட சொன்னார்கள். அவருடைய அருளாசியோடு இந்த படம் வந்து நிறைவு பெற்றிருக்கிறது. அது அண்ணன் கருணாகரன் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு அது இது ஒரு சிறப்பு சேர்க்கும் விழாவாக இது அமைந்திருப்பது மிக சந்தோஷத்துக்குரிய விஷயம். ஏன்னா அவருக்கும் அவருக்கு உண்டான நட்பு ரீதியாக உங்கள் பிறந்த நாள்லேயே நான் வந்து இந்த ஆடியோ ரிலீஸை வச்சுக்கிறேன்னு தம்பி வந்து அவர் சொன்னது வந்து பெரிய விஷயம். அது அது பாரதி மோகனுடைய ஒரு அன்பையும் அவர் வந்து அடுத்தவர்கள் மீது வைத்திருக்கிற மரியாதையும் காட்டுகிறது. இந்த
உலகத்தில் ஒன்றே ஒரு விஷயம், நம்ம எதனாலையும் வெல்ல முடியாத ஒரு விஷயத்தை அன்பால் மட்டுமே வெல்ல முடியும். அந்த அன்பு என்கிறதை நம்ம தெய்வமாக வழிபடுவோம். எங்கள் ஆண்டவனை கும்பிடாதவங்களுக்கு கூட சொல்கிறேன், அன்பை விட உயர்ந்த விஷயம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அன்பாக இருந்தாலே போதும், அன்ன போஸ்டாக நீங்கள் எல்லா இடத்துலையும் ஜெயிக்கலாம். அன்பை காட்டுங்க, அன்பின் வழி நடப்போம். காலங்கராயனை பார்ப்போம். இந்த படத்துக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தர எனது பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் இதற்கு உதவி செய்ய வேண்டும் என ஒரு மிகச்சிறந்த மனிதர் பாரதி மோகன். அவர் வந்து ரொம்ப யதார்த்தமான ஆள், மனசில் இருக்கிறத டப்புன்னு பேசிடுவாரு, தப்போ ரைட்டும், ஆனால் உண்மையான ஆள். அவர் ஜெயிக்கிறன்னு சொல்லி இந்த படத்திலே வந்து பணியாற்று. இசை யார்? நீங்கள் தானே? எங்கேயா பிடிச்ச இந்த டியூன் எல்லாம்? நீங்களே வேறு பாடியிருக்கீங்களா? டூயட்டு பாடினதோட சரியா எப்படி? பாக்கியராஜ் சார் மாதிரி ஆயிட்டீங்க. அவர் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், அப்புறம் டூயட்டு வேற பாடியிருக்கீங்க. அது அண்ணன் பாடல நினைக்கிறேன். அதாவது எனக்கு உதய் வந்து ஒரு சின்ன வயசுல என்ன பழக்கம், எனக்கு ஒரு 21 வயசு, அவருக்கு வந்து ஃபிலிம் ஷூட்ல பண்ணிட்டு இருக்காரு. ராஜ்பரத் படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாம ரெக்கார்டிங் நடந்துட்டு இருக்கு. இன்ஸ்டியூட்லேருந்து வராரு, எனக்கு ராஜ்பர் படத்தில் நான் பாட்டு எழுதணும், என்ன பண்ணுவே தெரியாது மோகன் நினைக்கிறாரு. அந்த வயசுலேருந்து பழக்கம், அப்போ வந்து ஃபிலிம் ஸ்டூட்டில் படிச்சுட்டு இருக்காரு. அந்த காலத்துலேருந்து நட்பு. எனக்கு இந்த நேரத்தில் மேடையில் உதயை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு பாடல், ஒரு இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பாடல் எழுதி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து இன்றைக்கி வரலாற்று சாதனை படித்து கொண்டு இருக்கின்ற பாடல்களெல்லாம் எழுதிய ஒரு உதய் வந்து உங்கள் சமகாலத்தில் வந்தேன், அதனால் பாட்டு அது படப்பிடிப்பு எல்லாமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்க. அதில் அவர் அதாவது சினிமாவுக்கு வர்றவங்க எல்லாமே ஏதோ ஒரு ஏங்கிளில், ஏதோ ஒரு விதத்தில், ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஜெயிக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குது பாருங்க. அதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 40 காலம் இன்னைக்கு வரையிலும் போராட்டத்திலேயே இருக்கிற ஒரு கேரக்டர்னா அது வந்து பாரதி மோகன். அவர் நிச்சயமாக ஜெயிக்கணும். ஏன்னா நம்ம இயக்குனர் சங்கத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் உறுப்பினர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் வந்து 50 வருடத்தை கடந்து இன்னும் உதவி இயக்குநர்களாகவே இருக்கிறாங்க. ஏன்னா நாங்கள் நல்லா யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா மனசு ரொம்ப வலிக்கும். ஒருத்தர் சாதிக்கணும், நம்ம ஏதாச்சும் ஜெயிக்கணும், நம்ம குடும்பத்துக்கும் நமக்கு ஒரு முத்திரையை பதிக்கணும், நம்ம வாழ்வாதாரத்துக்கு மட்டுமல்ல நம்மளுடைய கலை உணர்வை நம்ம ஒரு இடத்துல கொண்டு போய் நம்ம அதை சாதித்து ஒரு இயக்குநராக நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை ஜனங்களுக்கு சேர்த்து நம்ம ஒரு புகழும் பெருமையும் அடையணுன்ற ஒரு ஆர்வத்தில் வந்து எத்தனை பேர் ஜெயிக்க முடியாமல் தோத்துக்கிட்டு அது தோல்வியை மனசில் நினைக்காம நிச்சயமாக ஒரு நாள் உண்டு ஜெயிப்போம் அப்படின்னு இன்னைக்கு வரையிலும் போராடி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அவங்களெல்லாம் நினச்சி பார்க்கும்போது தான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனசு வலிக்குது. ஸோ அந்த விதத்தில் இந்த வயசில் விட்டுருந்தா டூயட்டே பாடுறதுக்கு ரெடியாக இருப்பார். யாரோ 4 பேர் கொஞ்சம் இழுத்து விட்டுருக்கோ, அது மட்டும் பண்ணாதையா அப்படின்னு. அதனால் நம்ம கோயம்புத்தூர் பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்புறம் அழகான ஹீரோயினை, வாங்க நீங்கள் தான் வில்லனா? ரொம்ப நேரமாக அங்கே கூலிங் கிளாஸ் போட்டு உட்காந்துருந்தீங்க வில்லனாவே. ஓகே உட்காருங்க. அவர் கூப்பிடலையே, கூப்பிட சொன்னேன். ஒரு பாருங்க, ரியல் லைஃப் வில்லன் வந்திருக்காரு. இந்த மாதிரி கரெக்டான கதாபாத்திரத்தை எல்லாம் தேர்ந்தெடுத்து நடிக்க வச்சு அந்த பொண்ணு ரொம்ப நம்ம அழகான பொண்ணை அப்படியே அந்த ஆதிவாசி கிராம பொண்ணையாக மாற்றி, அது என்னையா உனக்கு அவ்வளோ அப்படியே நடிக்க வச்சுருந்துருக்கலாமே, நல்லாவே இருந்திருக்கும். ஆக ஏதோ ஒன்று சாதிக்கணும் அப்படின்ட்டு பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் என்னமோ விஷயம் இருக்குது. இந்த படம் நிச்சயமாக மக்கள் மனதிலே, மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய வரவேற்பை பெற வேண்டும் என்று கூறி மேடையில் இருக்கும் அனைவரின் சார்பாகவும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு எனது வாழ்த்தையும் அனைத்து நடிகர் நடிகைகளுக்கு எனது வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் திரைக்கதை ஜாம்பவானுக்கு முதல் வணக்கம். அடுத்து எங்களுடைய தலைவர், செயலாளர் மற்றும் என்னுடைய சங்கத்தின் உறுப்பினர்கள், அதாவது மொத்தம் அனைவருக்கும் வணக்கம். மற்றும் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். வணக்கங்க. அப்புறம்
இப்போ வருஷம் ஒரு மூணு பேர் பேசிட்டாங்க, எல்லாத்தையும் ரொம்ப பேசிட்டாங்க. அந்த அளவுக்கு நான் பேச மாட்டேன், ரொம்ப கம்மியாக தான் பேசுவேன். கட்டதான் பேசணும் ஆக மாட்டேன் சார். பார்க்கணும் சார், எனக்கு சமயமா சார், சமயமா கலைஞர் நூற்றாண்டு விழா ஃபங்க்ஷனில் மட்டும்தான் நாங்கள் பழக்கமானோம். அப்போ தான் அவரோட பழகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. உண்மையிலே நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன் உண்மையிலேயே. அதாவது என்னன்னா, நம்ம வந்து ஒரு சினிமா பண்ணுறோம், அந்த சினிமா மட்டும்தான் எங்களுடைய வேலையாக கதையாக சிந்தனையாக இருக்கும். அவர் அதையும் தாண்டி கலைஞரை பற்றிய நிறையா செய்திகளை சொன்னார். அப்போ தான் இன்னும் நிறையா கற்றுக்கணும், நிறையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வந்தது. அப்போலேருந்து எனக்கு ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு அண்ணன் சொல்லணும், எங்கள் அண்ணன் மரியாதைக்குரியவர். அவருடைய விழாவுக்கு பெரியவங்களாம் வந்திருக்காங்கன்றது பெரிய ஆச்சரியம். அடுத்து காளிங்கராயன், மலை சார்ந்த கதையை சொல்லுது. மலை சார்ந்த கதை நிறையா இருக்குது, எல்லாமே வெற்றி படமாக இருக்குது. அப்படி வெற்றி படமாக தான் இது இருக்கும், அது நம்பிக்கை இருக்குது. இதில் பெரிய சந்தோஷம் என்னென்னா, இந்த படத்தை நடித்த ஒரு சின்ன சின்ன கேரக்டர் கூட வரவழைச்சது பெரிய சந்தோஷம். எப்பயுமே இசை வெளியீட்டுல அவ்வளோ பேர்லாம் வரமாட்டாங்க. ஒரு முக்கியமான நடிகர்கள், முக்கியமான ஹீரோ ஹீரோயினி அப்படி தான் கூப்பிடுவாங்க. இங்கே எல்லாருமே கூப்பிட்டு சிறப்பிச்சது முதல்ல அவருடைய மனசும் அவருடைய நம்பிக்கை. இந்த படத்தில் அவருக்கு நம்பிக்கையும் தெரியுது. கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக மாறணும். இங்கே வந்திருக்க இந்த படத்தில் நிறைய பேர் நடிக்க வச்சுருக்காரு. இவங்க கூட ஒரு 10 பேர் கூப்பிட்டதால தியேட்டர் பெருசாகிடும், கண்டிப்பாக கூப்பிட்டுருவீங்க. 10 பத்தாக மாறும், 10 பத்தாக மாறும், கண்டிப்பாக ஒரு வெற்றி படமாக மாறுன்ற நம்பிக்கை இருக்குது. நன்றி, வணக்கம். பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, இணையதள நண்பர்களே, புகைப்பட கலைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் அமர்ந்துள்ள தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் கே பாக்கியராஜ் அவர்களே, தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் தலைவர் ஆர் வி உதயகுமார் அவர்களே, தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் செயலாளர் பேரரசு அவர்களே, மற்றும் இயக்குநர்கள் சுரேஷ், அப்புறம் நம்ம கதிர் அவர்களே, சண்முக சுந்தரம் அவர்களே, அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதி மோகன் வந்து சிறந்த உழைப்பாளி, கடுமையான போராளின்லாம் பேசியிருந்தாங்க. நான் அசிஸ்டண்டாக இருக்கிற காலத்திலேருந்தே அவரை பார்த்துட்ருக்கிறேன். இன்றைக்கி அவரே என்னை கூப்பிட்டு வந்து பாராட்டி பேச கூப்பிட்டுருக்கிறாருன்னு அது எனக்கு கிடைச்ச பாக்கியமாக நான் நினைக்கிறேன். நான் அதே மாதிரி இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடும் கருணாகரன் சார் வந்து நிறைய பேருக்கு வெளியில் தெரியாத அளவுக்கு அவர் உள்ள அதாவது வலதுகை செய்கிறத இடதுகை அறியாதும்பாங்களே அது மாதிரி உதவி பண்ணிகிட்ருக்கிறாரு. அவருக்கும் இந்த நேரத்தில் பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல நம்ம சுமையா வந்து எல்லாரையும் விஐபிலாம் கூப்பிட்டு உட்கார வைக்கும்போது பார்த்தா ஃப்ரண்ட் ரோ ஃபுல்லாக வந்து ஜென்ஸாகவே இருந்தாங்க. அப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன் உதயகுமார் சார்கிட்ட, என்ன சார் இந்த ஃபோட்டோ எடுத்தாலும் எதுலேயுமே வராது, எல்லாருமே ஆம்பளைங்கள உட்காந்துருக்குறா அப்படின்னேன். அப்புறம் என்னமோ நினச்சேன், கொஞ்சம் நேரம் கழித்து படத்தில் நடித்த லேடிஸ்லாம் கூப்பிட்டு பின்னாடி உட்கார வச்சிட்டாங்க. பாவம், அவங்களும் ஃபோட்டோவில் இடம்பெறல. அட்லீஸ்ட் அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ண முதல்ல லேடிஸை முன்னாடி நிறுத்தி கொஞ்சம் ஃபோட்டோ எடுங்க. ஏன்னா ரிசர்வ் பேங்க்கு நோட்டில் வந்து ரூபா நோட்டில் வந்து 500 இருக்கட்டும், 100 இருக்கட்டும், 200 இருக்கட்டும், அது 50 இருக்கட்டும், அந்த நோட்டில் ரிசர்வ் பேங்க் கவர்னர் சிக்னேச்சர் இருந்தால் தான் அந்த நோட்டு செல்லும். அது மாதிரி எந்த ஃபோட்டோவுக்குமே ஒரு லேடிஸ் இருந்தால் தான் அந்த ஃபோட்டோ செல்லும். அவர் தான் நம்ம பத்திரிக்காரங்க போடுவாங்க. ஸோ அதை மறந்துடாதீங்க. ஏன்னா வந்து ஜென்ஸ் உட்காந்த உடனே வந்து சேலம் ஆர்ஆர் பிரியாணி ஹோட்டலின் உரிமையாளர் தமிழரசன் அவர்களை, ஆமாம், எல்லாருக்கும் பிரியாணி ரெடி பண்ணிட்டார் அவர். ஸோ இன்றைக்கி எல்லோரும் சாப்பிட்டு தான் போகணும். ஏன்னா உணவு உபசரிக்கிறதுல அவருக்கு ஈடுன்னு யாருமே கிடையாது. இந்த படத்தோட சாங்கும் நம்ம ட்ரெய்லரும் பார்த்தோம். ஸோ அதாவது அவரோட உழைப்பு அதில் தெரியுது ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும், பாரதி மோகன் சார்து. ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இப்போ நீங்கள் இவ்வளோ ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு இவ்வளோ காலையில் நீங்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்கன்னா அது அவருக்கு கிடைச்ச வெற்றி தான். ஆனால் அவ்வளோ பேரும் பப்ளிக் தியேட்டரில் போய் நீங்கள் படம் பார்க்கணும், இது என்ன அப்புறம் பார்த்துக்கலாம்னு விட்டிங்கன்னா படம் பார்க்க முடியாமல் போயிடும். நீங்கள் இங்கே வந்திருக்க அத்தனை பேருமே நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் இருப்பீங்க, அதில் அட்லீஸ்ட் ஒரு 50 பேராது நாங்கள் தியேட்டரில் போய் காசு கொடுத்து படம் பார்ப்போம்னு ஒரு உறுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவே இந்த காளிங்கராயன் படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் தமிழ் திரைப்படத்துறையின் மூத்த இயக்குநர்கள் திரு பாக்யராஜ் சார், வந்து சென்ற தலைவர் உதயகுமார் சார், பேரரசு சார் மற்றும் உள்ள அனைத்து மேடையில் அலங்கரிக்கும் அனைவருக்கும்
அரங்கத்தில் வந்து விட்டிருக்கும் அனைவருக்கும் ராஜகுமாரன் வணக்கம். கூவுது பாடுது கொல்லிமலை குயில், உன் பாட்டுல இருக்குது என்னோட உயிர். எவ்வளவு காலங்கள் தாண்டினாலும் எத்தனை மாடர்ன் இசைகள் வந்தாலும் நம்மை தாளாட்டுகிற இந்த மெலடி எப்பொழுதும் நம்மை மீண்டும் மீண்டும் கேட்க தோன்றுது. அப்படி ஒரு நல்ல மெலடியை இசையமைச்சு பாடலும் எழுதிய பாரதி மோகன் சாரை நான் மிகவும் பாராட்டுகிறேன். அவரே பாடியிருக்கிறார் என்பதை அறிந்து மேலும் பாராட்டுகிறேன். எல்லாவற்றினுள்ளும் புகுந்து வெளிவரக்கூடிய ஆர்வமும் வற்றாத திறமையும் முயற்சியும் உள்ள பாரதி மோகன் சார் நான் நீண்ட நெடுங்கால என்னுடைய நண்பர், எல்லோருக்கும் தெரிந்தவர். காளிங்கராயன் என்ற இந்த டைட்டில் தினம் ஒரு முறையாவது நினைக்காத நாள் இல்லை. நான் எங்கள் மாநில மாவட்டத்தில் அந்த காளிங்கராயன் அணைத்தேக்கமும் கால்வாயும் சுமார் 50 கிலோமீட்டர்களை வளப்படுத்தி கொண்டே இருக்கிறது. 700 வருடங்களுக்கு முன்பு ஒரு நீர் மேலாண்மை செய்த ஒரு பெரும் தலைவனின் பெயர் காளிங்கராயன். அந்த நீர்த்தேக்கத்தில் படப்பிடிப்பு எடுத்து முதலில் 1 கோடி ரூபாய் வசூலை தாண்டிய படத்தை இயக்கிய பாக்யராஜ் சார் இருக்கிறார். முந்தானை முடித்து அங்கு நிறைய நாட்கள் படப்பிடிப்பு எடுக்கப்பட்டது. உங்களது படமும் மிகுந்த பெரிய வசூலை பெற்று வெற்றி பெற வேண்டும் என்றும் இதில் நடித்திருக்கும் நட்சத்திரங்கள் அனைவருக்கும், பணிபுரிந்திருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும், மற்றும் ஊடக நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் தெரிவித்து, பாக்யராஜ் சார் அவர்கள் சேர்ந்து விரைந்து பேசினால் கேட்க ஆவலாக இருக்கிறேன் என்பதை விருப்பத்தையும் தெரிவித்து வணங்குகிறேன். வாழ்த்துக்கள் கருணாகரன் சாருக்கு. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இனிய இசை விழாவிற்கு வந்திருக்கும் எங்கள் அன்பிற்குரிய எழுத்தாளர், திரைக்கதை மன்னன் என்று இந்திய புகழ்பெற்ற இந்திய அளவில் என்ன உலக எங்கும் புகழ்பெற்ற மதிப்பிற்குரிய பாக்யராஜ் சார் அவர்களே, எம்ஜிஆர் பாக்யராஜ் அவர்களே, சற்று முன் எனக்கு முன் பேசிவிட்டு சென்ற எங்களது அன்பு தலைவர், தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் திரு உதயகுமார் அவர்களே, அவர் சொன்னார் அன்பு வெல்லும் என்றார், அவர் அன்பாக நடந்து கொள்வார், அதனால்தான் அவர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதை போலவே பேரரசு இயக்குனர் பேரரசு அவர்களும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார், அவரும் அன்பின் காரணமாகத்தான். ஆக அன்பு வெல்லும் என்று அவர் சொன்னது மிக பொருத்தமான ஒன்றாகும். அன்பு மட்டுமல்ல, உழைப்பு, நேர்மை, திறமை எல்லாமே உண்டு. அதற்கப்புறம் அன்பு தம்பி ராஜகுமாரன் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் சுவாமிகள் அவர்களே, எங்களுக்கு எப்போதும் அன்பான உணவு கொடுத்து உபசரிக்கும் அன்பிற்குரிய தமிழ்ச்செல்வன் அவர்களே, இயக்குனர் சுரேஷ் அவர்களே, இன்னும் மேடையில் அமர்ந்திருக்கும் தம்பி சம்பத் அவர்களே, இந்த படத்தின் கதாநாயகன் கதாநாயகி நடித்தவர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக சௌந்தர பாண்டியன் தயாரிப்பாளர் விஜய முரளி, மற்றும் இந்த படத்திற்கு உறுதுணையாக இருக்க போகின்ற திரு கருணாகரன் சார் அவர்களே, தம்பி அதுதான் சொல்றேன், அவர் தான் ரிலீஸ் பண்ண போறார், அதனால உறுதுணையாக இருக்க போகிறார் கருணாகரன். அவர் பேர்லேயே ஈகை இருக்கிறது, அன்பாக பேசினார், பெயரும் கருணாகரன் அவர்களே. மற்றும் தம்பி பாரதி மோகன் என்னுடைய உதவியாளர் என்று சொல்லிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். முதல் படம் என்னிடத்தில் தான் பணிபுரிந்தார். அப்போதே சொன்னேன், துடிப்பாக இருக்கிறாய், நன்றாக முன்னுக்கு வருவாய் என்று சொன்னேன். ஏன்னா ஒரு பட்டதாரி, நான் பட்டதாரி இல்லை, அவர் பட்டதாரி. அப்போதே சொன்னேன், துடிப்புக்கு இதைவிட மிகப்பெரிய வெற்றி படங்களை எல்லாம் அவர் இயக்கி இருக்க வேண்டும், ஆனால் அதுக்கு சந்தர்ப்பம் வரும் இப்போது வந்திருக்கிறது என்று நினைக்கிறேன். இப்போது எல்லாமே அவர் செய்திருக்கிறார். ஏனென்றால் சினிமாவில்
இதை போன்ற திறமை உள்ளவர்களுக்கு வாய்ப்பு கிடைப்பதில்லை, வாய்ப்பு கிடைத்தாலும் சில நேரங்களில் வெற்றி கிடைப்பதில்லை. இதற்கெல்லாம் ஒரு பதிலாக கவி பேரரசர் கண்ணதாசன் எழுதி வைத்துவிட்டு சென்று விட்டார். புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை என்றார். அந்த ஒரு வரிகளை வைத்துத்தான் நாம் ஆறுதல் பட வேண்டியிருக்கிறது. ஆனால் பாரதி மோகன் மிகச்சிறந்த திறமைசாலி, நன்றாக பேசுவார். ஏதோ தெரியவில்லை, மிகப்பெரிய ஒரு வெற்றி படையினராக வந்திருக்க வேண்டும், வரவில்லை. இப்போது வரப்போகிறார், வரும் சூழ்நிலை உருவாகி இருக்கிறது என்றால் சொல்ல வேண்டும். பாக்யராஜ் சார் போல, டி ராஜேந்தர் போல இறங்கி இருக்கிறார். அவரே வந்து கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை என்று எஸ் எஸ் கேட் சொல்லியிருக்கிறார். அதனால் இந்த படம் மிக சிறப்பான வெற்றிகளை பெற்று, இதில் நடித்த கதாநாயகன், கதாநாயகி மற்றும் குணச்சித்திர பாத்திரங்கள், வில்லன் எல்லோருக்கும் நல்ல பெயர் வர வேண்டும். இந்த படத்தைக்கு வந்து பிற மொழிகளிலும் எடுக்க வேண்டும். ஏனென்றால் இது ஒரு காளிங்கராயன் கதை, இது வந்து எல்லா மொழிகளிலும் வந்து டப் செய்து அல்லது ரீமேக் செய்ய வேண்டிய படம். ஸோ அது போன்ற வெற்றிகளை இந்த படம் வெற்றி பெற வேண்டும். இதற்காக இந்த ஃபுல் டீம், ஒளிப்பதிவாளர் மற்றும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நான் வெற்றி பெற்று அவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறேன். தம்பி பாரதி மோகன் இந்த படத்திலிருந்து ஒரு வெற்றி பட இயக்குநராக வலம் வர வேண்டும் என்று நான் மனமாற இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது ஒரு தாய்மையை அவர்கிட்ட பார்க்கலாம். திரைக்கதை நல்ல மண்ணில் தான் நல்ல செடி வளரும். அதுமாதிரி நேற்று என்னுடைய நண்பர்கள் ஆந்திராவிலேருந்து வந்திருந்தார், சித்தூர் சுப்பிரமணியம் அவர், என்னுடைய படத்தோட இணை தயாரிப்பாளர். ஆந்திராவில் பல படங்களில் வில்லனாக பண்ணியிருக்காரு. தமிழில் முத முதலாக நான் தான் அறிமுகப்படுத்துகிறேன். சித்தூர் சுப்பிரமணிய நாயுடு, அவர் அந்த ஊரில் பெரிய விஐபி. அவரை நான் கூட்டிகிட்டு சார் வீட்டுக்கு போனேன், டைரக்டர் சார் வீட்டுக்கு போனேன், பத்திரிகை வைக்க போய்க்க போனேன். அங்கே ஒரே கூட்டம், ஒரு 25-30 பேர், அதாவது அரசியல்வாதிகள் வீட்டில் கூட்டம் இருக்கும், அதாவது தொழில்பர் வீட்டில் கூட்டம் இருக்கும். அவர் கேட்குறாரு, ரொம்ப நல்ல ஒரு போல இருக்குது உங்கள் டைரக்டர், இவ்வளோ கூட்டம் இரவு டெய்லி இருக்குமா? இல்லை, இது காலையிலேருந்து இரவு வரைக்கும் எப்படி இருந்தாலும் 100-150 பேர் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு தாயும் உள்ளம் படைத்தவர். நம்ம மற்ற அவருடைய குவாலிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அவருடைய உலக மகா அறிவுள்ள திரைக்கதை, அந்த திரைக்கதை வந்து ஹாலிவுட் ரேஞ்சுக்கு அவருக்கு இன்ஸ்பிரேஷன் ஆகி இருக்க இளைஞர்களும் இயக்குநர்களும் ஏராளம். அதில் நானும் இன்ஸ்பயர் ஆகி தான் ஒரு சினிமாவுக்கு வந்து முதல் முதல்ல ஒரு எழுத்தாளர்கிட்ட போய் சேர்ந்தேன். அது எங்கள் அண்ணன் சண்முகசுந்தரம் அண்ணன், அதை நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போது இந்த என்னுடைய அன்பு நண்பர் ஈ கருணாகரன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கேக் வெட்டிவிட்டு, அப்புறம் என்னுடைய இனிய நண்பர் சேலம் ஆர்.ஆர். தமிழரசன், மிகப்பெரிய தமிழ் வித்தகர், பேச்சாளர், நல்ல வள்ளல் குணம் உடைத்தவர், சேவை மனப்பான்மையை தன் வாழ்க்கையில் ஒரு பெரிய தொண்டாக செய்து கொண்டிருப்பவர், சைபரிலிருந்து தன் வாழ்க்கையை ஆரம்பித்து இப்போ கோடிகளில் மக்களுக்காக அந்த ஒரு சேவையாக அந்த நிறுவனங்களை நடத்தி கொண்டிருப்பவர், அவர் இந்த மேடைக்கு வந்ததில் என்னுடைய மகிழ்ச்சி. இங்கே எல்லாருமே என்னுடைய நண்பர்கள் வந்து என்னை வாழ்த்து கொண்டு இருக்கிறார்கள். இது ஒரு பழைய வசனத்திலே சொல்கிற மாதிரி, இது நானாக சேர்த்த கூட்டம் இல்லை, தானாக வந்த கூட்டம். அன்புக்காக இப்பொழுது எங்களுடைய இயக்குனர், திரைக்கதை ஆசான், பல்கலை வித்தகர் பாக்யராஜர் அவர்கள் இசை வெளியீட்டு விழா நடத்துவார்கள். இப்பொழுது முதல் முதலில் பிறந்த நாள் விழா அண்ணன் கருணாகரன் அவர்களுக்கு கொண்டாடப்படும். மகாலட்சுமி சுவாமிகள் அவர்கள் வாங்க, ஐயா வாங்க, மகான் வாங்க. பேரரசு அவர்களும் மகாலட்சுமி சுவாமி அவர்களும் சேர்ந்து பெற்றுக் கொள்வார்கள். தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்க தலைவர் திரு கே பாக்யராஜ் அவர்கள் வெளியிட, தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்க செயலாளர் திரு பேரரசு அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் நண்பர்கள் மற்றும் தொலைக்காட்சி அனைத்து ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். காளிங்கராயன், சன் ஆஃப் காளிங்கராயன் படத்தில் என்னுடைய நல்ல நண்பரும் நல்ல இயக்குநருமான பாரதி மோகன், அவர் என்னுடைய இன்னொரு நல்ல நண்பர், ரொம்ப சீனியரான ஒருத்தர், சண்முக சுந்தரத்துக்கிட்ட வேலை பார்த்தவர் அப்படின்னு சொல்லி
இங்கே கேள்விப்படும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அவர் தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு சொல்லி எல்லா இண்டஸ்ட்ரி பூரா வேலை பார்த்தவர். ஸோ அவருக்கும் அவருடைய பாரதி மோகன் அவருடைய டீமுக்கும் எல்லாத்துக்கும் அவரை வாழ்த்த வந்தவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இங்கே எதிர்பாராத விதமாக வந்த உடனேயுமே மரியாதைக்குரிய திரு கருணாகரன் அவர்களுக்கு இன்றைக்கி பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கொண்டாடுறது ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்புறம் நேற்று உதயகுமாருக்கு சொல்லிட்டேன், பேரரசு வல்ல எல்லாம் புதுசாக தேர்ந்தெடுத்து வந்தவங்க நம்ம இயக்குனர் சங்கத்துக்கு ராஜகுமாரன் எல்லாமே வந்து வந்திருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். பாரதி மோகன் அவர்கள் வந்து எவ்வளவு சிரமப்பட்டு படங்கள் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காரு. ஏற்கனவே அவர் இந்த படம் பண்ண அனுபவம் இருக்குது. இருந்தாலும் இந்த படத்தில் வந்து கொஞ்சம் நிறைய சிரமங்களை மேற்கொண்டு அதை ரொம்ப சிரமப்பட்டு நிறைய பேருனுடைய உதவியோடு அந்த படத்தை நல்லபடியாக முடிச்சிருக்காரு. இதில் அவர் வந்து பாரதி மோகன் நிறைய வேலைகள் இதில் வந்து படத்தில் வந்து செஞ்சுருக்காரு. கதையோசன் டைரக்ஷன் மட்டும் இல்லாமல் அவர் வந்து மியூசிக்ங்கிறது புதுசாக ஒன்று பண்ணியிருக்காரு. அந்த மியூசிக் வந்து என்கிட்ட வந்து ஒரு பாட்டே பாடி காமிச்சார், ஒரு மெலடி பாட்டே. அங்கே வந்து நான் ஏதோ ஒரு கம்போசிங்கில் உட்காந்துருந்தேன். அப்புறம் இந்த ரிதம் பிளேயரை கூப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் ரிதம் இதுக்கு பண்ணுங்க நான் பாடி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பாட்டு பாடி காமிச்சார். அதாவது அவருக்கு அதில் நல்ல ஞானம் இருக்குது அப்படிங்கிறத, இசைஞானம் இருக்குது அப்படிங்கிறத வந்து அதில் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் அவரே சுயமாக எல்லாமே பண்ணியிருக்காரு. அப்புறம் நம்ம கோயம்புத்தூர் சேர்ந்தவங்க நிறைய பேர் நடிச்சிருக்காங்க படத்தில் அப்படின்னு சொல்லி அதுவும் உண்மையெல்லாம் ஃபோன் பண்ணாப்புல இந்த மாதிரி நிறைய பேர் கோயம்புத்தூருக்கு சேர்ந்தவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ படத்தில் வேலை பார்த்த டெக்னீஷியன்ஸு நடிகை நடிகர் எல்லாத்துக்கும் என்னுடைய அட்வான்ஸாக என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். உதயகுமார் அவர்கள் பேசிட்டு போகும்போது அவர் ரெண்டு விஷயம் சொல்லிக்கிட்டு இருந்தார். என்னென்னா, இங்கே பாரதி மோகன் வந்து ஆன்மீகவாதியும் கூப்பிட்டுருக்காரு, அதே நேரத்தில் வந்து கட்சியில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்காரு, இதுக்கு ஆப்போசிட்டான கட்சியில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு போயிருக்காரு அப்படின்னு காசி முத்துமாணிக்கு அதுக்கு விளக்கம் வர சொல்லிட்டு போயிட்டார். டிஎம்கே வந்து அப்படியெல்லாம் சாமிக்கெல்லாம் ஆப்போசிட் இல்லை, ஆசிரமிகளுக்கு தான் ஆப்போசிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக பாரதி மோகனுக்கு எல்லா தரப்புலேயும் நண்பர்கள் இருக்காங்க அப்படின்ட்டு. எனக்கு இந்த சாமி விஷயத்தில் நான் எப்பவுமே சொல்லுவேன், என்னென்னா சாமிக்கு எதுக்கு ரெஃபரன்ஸ் கட்டு அப்படின்னு, அதுக்கு அவருக்கு பிரதிநிதியே வேண்டியது இல்லையா. அதனால் ஆசாமிக்கு விஷயத்தில் அவங்கவும் கும்பிடுறது அப்படிங்கிறது ஓகே, இதுக்கு வந்து இவங்க அவங்க அப்படின்னு சொல்லி ரெஃபரன்ஸ் கட்டுங்கிறது நான் பெரும்பாலும் இவருக்காக நான் சொல்லவில்லை. ஜென்ரலாக இப்போ அவர் இதை போட்டுக்கிட்டு ஒரு பக்தி மாதிரி இருக்காரு, நம்ம அது மாதிரி துணி போட்டுக்கலாம் அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம கூட அப்பப்போ கோயிலுக்கு போகிறது உண்டு, இதெல்லாம் பண்ணுறது உண்டு. ஆனால் சாமியவே நம்பிட்டு இருக்கிறதில்ல, சாமியும் நம்புவோம் அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி அவர் பேசும்போது இந்த படத்தை பற்றி ஒரு வார்த்தை பேசினார். அவர் என்னென்னா, இந்த மலைவாழ் மக்கள் சம்மந்தப்பட்டது அது கொஞ்சம் ரிமோட்டாக இருக்கிறவங்க இன்னும் பெரிய நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு அது சம்மந்தப்பட்டதாக ஒரு கதை. நீங்கள் பாரதி மோகன் அதாவது மலைவாழ் மக்களை பற்றி சொல்லி, ஆமாம் அதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னாங்க. அது ரொம்ப அட்வான்ஸாக இருக்கிற கல்ச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எல்லாருமே இங்கிலீஷ் கல்ச்சரை தான் சொல்லுவாங்க. அங்கே முதல்ல ஒருத்தருக்கு பார்த்தாங்கன்னா பார்த்தாங்க, பார்த்ததுக்கப்புறம் வந்து டேட்டிங்னு சொல்லுவாங்க, டேட்டிங்க்கு அப்புறம் வந்து அதுக்கப்புறமா லிவிங் டுகெதர், இப்படி ஒவ்வொன்றா வந்து தான் அதுக்கப்புறம் கல்யாணம் அப்படிங்கிற லெவலில் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்ச்சர் வந்து அவங்களுடைய கல்ச்சர் அவ்வளோ அட்வான்ஸ் அப்படிம்பாங்க. இப்போ இந்த மலைவாழ் மக்கள் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேமே இவங்க எல்லாத்தையும் தான் ஒரு அட்வான்ஸ், இதில் வந்து மலைவாழ் மக்கள் சில பேர் இருக்காங்க அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன அப்படின்னா, அவங்க வந்து கல்யாணத்துக்கு வந்து இந்த பொண்ணுக்கு இந்த பையன் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னோம்னா அவங்க ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த பையனும் அந்த பொண்ணும் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரியே இருக்கட்டும், அவங்களுக்குள்ளே பிடிச்சிருந்ததுன்னா ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு வந்து சொன்னான்னு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைப்பேன், இல்லைன்னா வேண்டாம்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வேறு ஆள் அவங்களுக்கு வேறு ஆள் பார்ப்போம் அப்படின்னா எனக்கு கேட்டோன்னே ஒரு ஆச்சரியமாக இருந்தது, அதிர்ச்சியாகவும் இருந்தது. என்னடா,
ஃபாரின்ல விட தாண்டி ஒரு கல்ச்சர் வந்து அது ஒரு ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ரிமோட்டாக இருக்கக்கூடிய ஒரு இடங்களில் வந்து இப்படி வந்து ஒரு கல்ச்சரோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்படும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ மலைவாழ் மக்கள் அப்படின்னு சொல்லணும்னா ஏதோ அவங்களுக்கு உண்டான வசதி வாய்ப்புகள் வந்து கம்மியாக இருக்கலாம், படிப்புகள் கம்மியாக, ஆனால் இன்றைக்கி எல்லாருமே அதெல்லாம் தாண்டி எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இருக்கிற கஷ்டத்தை பற்றி மறுபடியும் படம் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நான் காளிங்கராயன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே நமக்கு ராஜகுமாரன் சொன்ன மாதிரியே எங்களுக்கு நாங்கள் நினைக்காத நாளே இல்லை அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி அந்த பக்கத்தில் வந்து வெள்ளக்காரங்க இருக்கிற காலத்துலேருந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருந்தவங்க இருக்காங்க. அதே மாதிரி வந்து நாட்டு மக்களுக்காக இதை வந்து கட்சி அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இவங்க வந்து மக்களுக்காக நம்ம சொந்த இதில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன மாதிரி அந்த கால்வாய் வெட்டினது அப்படி அப்படின்ட்டு அந்த மாதிரி நிறைய பேர் இந்த நாட்டுக்காக இருந்த தியாகிகள்லாம் வந்து அவங்க எல்லாம் கூட சில விஷயங்கள் ஒவ்வொருத்தரை பற்றி சொல்லும்போது கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்னென்னா ஒருத்தர் வந்து கைதியாக இருக்காரு தூக்கில் போட போகும்போது உங்களுக்கு என்ன கடைசி ஆசை அப்படின்னா அங்கே ஒரு அம்மா வந்திருக்காங்க அவங்க கையால் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஜெயிலில் வேலை பார்க்குற ஒரு அம்மா இல்லைங்க அவங்க இந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணுறவங்க பாத்ரூமு ரொம்ப தாழ்த்தப்பட்டது அவங்க கையால் சாப்பிடணுமாண்ணா அப்பா அவன் சொல்கிறாரு அம்மா தான் நமக்கு வந்து சோறு விடுறாங்க அந்த அம்மா தான் நம்ம ஆயெல்லாம் எடுத்து விடுறாங்க அது இதை அசூசியாக நம்ம நினைக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லிட்டு அவங்க தான் அதே அன்போடு தானே அவங்க வந்து நமக்கு சாப்பாடு ஊட்டுறாங்க அதனால் இதையே இவங்களும் வந்து நீங்கள் அப்படி பிரித்து பார்க்குறீங்க அப்படின்ட்டு அவன் சாகிறதுக்கு முன்னால் அந்த மாதிரி ஒருத்தர் கையால் சாப்பிடணுன்னா அவருடைய ஆசையாக இருந்து இன்னொரு தியாகி அதே மாதிரி வந்து போல வெள்ளக்காரன் சுட போகிறான் சுட போகும்போது கண்ணை கட்டுறாங்க அப்போ அவன் வந்து என் கண்ணை கட்டாது அப்படின்னா ஏன்னா நான் சாகும்போது கூட என் கண்ணு என் மண்ணை பார்த்துட்டு சாகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி சுதந்திர போராட்ட தியாகிகள்லாம் ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரி உணர்வுகள் இருந்தது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு தான் என்றைக்குமே அவங்கள வந்து நம்ம பாராட்டிக்கிட்டு உட்காந்துருக்கோம். இன்றைக்கி வந்து இவர் கதை மலைவாழ் மக்களை பற்றி பண்ணியிருக்கேன்னாரு நான் வந்து டெய்லர் இதெல்லாம் பார்க்க முடியல ஏன்னா நேற்றே நான் வந்து நேற்று ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரும்போதே ஒரு டப்பிங்கிலேருந்து பாதியில் வந்துட்டு அப்புறம் டப்பிங் இங்கே முடிச்சுட்டு அப்புறம் மறுபடி ஓடி போய் டப்பிங்கு போனேன் இல்லைன்னா எப்பவும் கடைசியில் இது பண்ணுவேன். இன்றைக்கி அதே மாதிரி ஒரு வேலையில் இருந்தார் ஆனால் ராதாபாமி அவர் எப்படி பாரதி மோகன் வந்து அவ்வளோ தடவை வந்து எப்படியாவது வரணும் அப்படிங்கிறது கேட்டார் நான் மேக்ஸிமம் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் புறப்பட்டு வந்தேன். ஸோ அவருக்கும் எனக்கு அவருடைய டீமில் எல்லாம் ஒர்க் பண்ணவங்களாம் நிறைய பேர் புது ஆளுகளை வச்சு அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை கருணாகரன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே அதை வந்து சாப்பாடு விஷயத்தில் கரெக்டாக செய்கிறவர் நம்ம ஆர்ஆர் பிரியாணி தமிழ்ச்செல்வன் அவர்கள் அவள் எப்பவுமே இந்த மாதிரி விஷயங்களில் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து எல்லாத்துக்குமே வந்து எது இருக்கோ இல்லையோ இது கரெக்டாக திருப்தியாக சாப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த சேவை செய்யக்கூடியவர். எல்லாத்துக்கும் என்னுடைய பணமாக அந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் பத்திரிகையாளர் நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.